Hello everyone, this is Prashant. So in the video title path you open panirkeenga, then I think your series about your success and your personal development. So in the video na edha pathi pesaporana, how to set goals. So ungalku nallave therinjirukkanum life la nama successful aagumna kandipa namakku or goals irukkanum. And the goal irundha adha nokki nama oda mudiyum. So endha target me illana nama adha nokki nama shoot pannavum mudiyadha adha நோக்கி நம்ம எந்த ஒரு ஸ்டெப்பும் எடுக்க முடியாது. ஸோ கோல் செட்டிங் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் இஃப் யூ வாண்ட் டு பி சக்ஸஸ்ஃபுல் அண்ட் இஃப் யூ வாண்ட் டு இம்ப்ரூவ் யுவர் பர்சனல் டெவலப்மெண்ட். அண்ட் இன்னைக்கு நான் ஹவு டு செட் கோல்ஸ் அதை பற்றி தான் நான் பேச போகிறேன். இஃப் யூ ஆல்ரெடி ஹாவ் அ செட் ஆஃப் கோல்ஸ் தேன் இட்ஸ் ரியலி கிரேட். அண்ட் கோல் செட்டிங்கில் ரெண்டு விதமான டைப்ஸ் இருக்கு. ஃபஸ்ட்டு வந்து ஒரு விதமான பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னா கோல்ஸ் வந்து மைண்ட்லேயே செட் பண்ணியிருப்பாங்க. அதாவது ஃப்யூச்சரில் நான் ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஆண்டர்பிரனர் ஆகணும், ஃப்யூச்சரில் நான் ஒரு பெஸ்ட் பிஸ்னஸ் மேன் ஆகணும், ஃப்யூச்சரில் நான் ஒரு மியூசிக் டைரக்டர் ஆகணும், ஃப்யூச்சரில் நான் ஒரு ரிச் பர்சன் ஆகணும் அப்படின்ட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான கோல்ஸ் மைண்ட்லேயும் செட் பண்ணியிருப்பாங்க. ரெண்டாவது விதமான கோல்ஸ் என்னென்னா ரைட்டிங் டவுன் யுவர் கோல்ஸ். ஸோ இப்போ ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிப்போர்ட் படி யார் ஒருத்தர் கோல்ஸை எழுதி வச்சுருக்காங்களோ they are very serious about their goals and personal development and avanga tha life la achieve pandranga appdintu or report solliranga. So today I am going to share few ideas and suggestion about how to set goals. So goal setting la first nama enna pannona you should need a note and a pen or a diary appdin kuda nam sollam. So goal setting la first nama eludhi vekkinom. ஃபஸ்ட்டு ஸ்டெப் இன் கோல் செட்டிங் என்னென்னா நம்மளோட ஃப்யூச்சர் கோல்ஸ் என்னவாக இருக்கணும். அதாவது 10 இயர்ஸ் ஃப்ரம் நாவ், 20 இயர்ஸ் ஃப்ரம் நாவ், 30 இயர்ஸ் ஃப்ரம் நாவ் நான் எந்த பொசிஷனில் இருக்கணும், நான் எந்தெந்த விஷயம்லாம் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கணும், அதாவது கார்ஸ், சொந்த வீடு, இல்லை எனக்குன்னு ஒரு பிஸ்னஸ், எவ்வளோ வேணும் உங்களோட லிஸ்ட்டில் நீங்கள் அடிக்கிட்டே போகலாம். So it is up to you because everyone have their own personal goals. That is the first thing. You should have a long-term goal. That is the mukhyama vishayam, first thing. Rendada vishayam enna na, you should have a short-term goals also. Short-term goals ku long-term goals ku periya vyathasam onnum illa. Long-term goals ipo nama eludiyaachu. Long-term goals achieve pandrathukana plans, steps ella நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கான விஷயங்கள் தான் ஷார்ட் டேர்ம் கோல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஷார்ட் டேர்ம் கோல்ஸில் மந்த்லி கோல்ஸ் இருக்குது, வீக்லி கோல்ஸ் இருக்குது, 6 மந்த்ஸ் ஃப்ரம் நாவ், 1 இயர் ஃப்ரம் நாவ், 2 இயர்ஸ் ஃப்ரம் நாவ், 3 இயர்ஸ் ஃப்ரம் நாவ், இந்த மாதிரி ஒவ்வொரு பர்டிகுலர் பீரியடுக்கும் நீங்கள் கோல் செட் பண்ணி அந்த லாங் டேர்ம் கோலை நீங்கள் அச்சீவ் பண்ணுறதுக்கான சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் நீங்கள் எடுத்து வைக்கிறது பேர் தான் ஷார்ட் டேர்ம் கோல்ஸ். ஸோ to do everything first you have to plan. Jim Rohn or vasan kuda solirkaru, the person who fails to plan is planning to fail appdin solirkaru. So first vision nama successful aagumna nama goals achieve pannona we should write it down in a notebook or a diary, and first we should have a clear plan and only then we can execute it in a step by step process. சில பேர் வந்து டெய்லி கோல்ஸ், வீக்லி கோல்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. அதாவது தூங்க போகிறதுக்கு முன்னாடி நான் நாளைக்கு என்ன செய்ய போகிறேன் அப்படின்றத எழுதி வச்சுட்டு அவங்க எந்திரிச்சதுலேருந்து அதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எழுதி வச்சுட்டு வீக்லி கோல்ஸ், மந்த்லி கோல்ஸ் ஒவ்வொரு இதுக்கும் நீங்கள் அச்சீவ் பண்ணிகிட்டே போகலாம். ஸோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் இஃப் யூ வாண்ட் டு பிகம் சக்ஸஸ்ஃபுல் அண்ட் இஃப் யூ வாண்ட் டு இம்ப்ரூவ் யுவர் பர்சனல் development and to be successful in your life. So இது எழுதி வச்சுட்டு மட்டும் அப்படியே விட்டுறாதீங்க. பிளானிங்கை விட எக்ஸிக்யூட் பண்ணுறது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். ஸோ திங்க் அபவுட் இட் அண்ட் ஐ திங்க் ஐ எம் டன் வித் மை வீடியோ. ஆல் தி பெஸ்ட்.